ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து வச்சுக்கலாம், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் வதங்கி எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கி எடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எடுத்து இப்போ நம்ம சாம்பார் தேவையான முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, அவரைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இதை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். காய் வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளரு பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்குது. ஒரு 1 லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. கொத்தமல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்து குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பை இறக்கிக்கலாம். இப்போ ஒரு தாளிச்சு கரண்டி வச்சு தாளிச்சு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நல்லா குழம்புல சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளிச்சு விட்டு தான் குழம்பு வச்சோம். இப்போ ஃபைனலாக ஒரு தடவை தாளிப்பு கொடுத்து இறக்குனா நல்லா கம கமனு வாசனையாக இருக்கும் சாம்பார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். நம்ம கேரட் பீன்ஸை ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தாளிச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இந்த கேரட் பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் வேகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கேப் என்னான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொரியல் தாளிக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு போடல, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸில் இப்போ பொரியலில் சேர்க்கறதுக்காக தேங்காய் எடுத்துருக்கேன். தேவையான அளவு தேங்காய், 1.5 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு 1-2 அரைச்சி எடுத்து கேரட் பீன்ஸ் பொரியலில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை சேர்த்துக்கலாம் பொரியலில். இதை நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டுடே ஸ்பெஷல் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல். இதில் வடித்த சாதம் இருக்குது, இது முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ் போட்ட சாம்பார் இருக்குது, இது கேரட் பீன்ஸ் பொரியல், இது அப்பளம், இது வடை, இங்கே தயிர் வச்சுருக்கேன், இங்கே கேசரி. ஃப்ரைடே லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.